ஓசூர் அருகே பாலி செய்வதாக கூறி தங்கச்சங்கிலியை திருடிச் சென்ற இளைஞர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். நூதன முறையில் நடைபெற்ற திருட்டு குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சொக்கநாதபுரம் பகுதியில் வெள்ளி கொடுசு தங்க செயினை மெருகேற்றி தருவதாக கூறி கன்னட மொழியில் பேசியபடி இரண்டு இளைஞர்கள் வீடு வீடாக வந்து கேட்டுள்ளனர். அந்த பகுதியில் இருந்த பெருமாள் என்பவரின் வீட்டிலும் சென்று ஒருவர் கேட்டுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த பெருமாளின் மனைவி விமலா தனது கொலுசை கொடுக்கவே அந்த நபர் கொலுசை மெருகேற்றி தந்துள்ளார். இதன் பின்னர் விமலா அணிந்திருந்த 1.5 சவரன் தங்க செயினையும் மெருகேற்றி தருவதாக அந்த நபர் கேட்டு வாங்கியுள்ளார். பின்னர் நகையை மெருகேற்றுவது போல் செய்து பேப்பரில் மடித்து வைத்த செயினை விமலாவிடம் கொடுத்து 5 நிமிடம் கழித்து பார்க்க சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். 5 நிமிடம் கழித்து பார்த்தபோது அந்த பேப்பரில் தனது தங்க செயின் இல்லாமல் துண்டு துண்டான கவரிங் செயின் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த விமலா தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அந்த மோசடி நபர்களை தேடிய போது அவர்கள் அங்கிருந்து தலைமறைவாகியிருந்தனர். இதனையடுத்து அந்த மர்ம நபர்கள் வந்து சென்ற சிசிடிவி காட்சிகளுடன் ஒசூர் போலீஸில் அளித்த புகாரில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வீடு தேடி வந்து ஏமாற்றும் இதுபோன்ற மோசடி நபர்களிடம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த சம்பவம் உணர்த்தும் பாடம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தபாபு மற்றும் ஆசாத்.